வீடு வந்து லேண்டுக்கு மட்டும்தான் காஸ்ட்டு, வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக வருது. அது ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மொத்தமாகவே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு நினச்சக்கூடாது. லேண்டு காஸ்ட் மட்டும்தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. வந்து என்ன பெரிய ப்ளஸ்னாக்கா எல்லாமே பெருசாக இருக்குதுங்க. ஹாலு பெருசு, பெட்ரூம் பெருசு, டைனிங் ஹால் பெருசு, கிச்சன் பெருசு, பூஜை ரூம் பெருசு. இது 25,000 வாடகை வந்துடுங்க. வருக வருக மற்றும் ஒரு சிறப்பான வீடு பார்க்க வந்திருக்கிறோம், வாங்க. வீடு வந்து லேண்டுக்கு மட்டும்தான் காஸ்ட்டு, வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக வருது. எல்லா விவரத்தையும் பேச போகிறேன், ஒன் பை ஒன்னாக பார்க்குறேன். இப்போ இந்த வீட்டினுடைய பார்க்கிங் ஏரியா அழகாக 2-3 பைக்குகளும் நிறுத்திக்கலாம், தாராளமாக நிறுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே முன்னாடி உள்ளுக்குள்ள போனோம்னாக்க சேஃப்டி கிரில்லோட போர்ட்டிகோ இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இது ஒரு ஏரியா தான். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் சரிங்களா. இது வந்து ரொம்ப ஒர்த்தாக வந்திருக்குது. இதில் வந்து ப்ளஸ் நிறையா இருக்குது, மைனஸ் எல்லை இருக்குது, எல்லாத்தையுமே சொல்கிறேன், வேலை விவரத்தெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட்டில் வந்திருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே போனோம், உங்களுக்கு வாருங்க. இன்றைக்கி இந்த வீடுகளில் வந்து என்ன பெரிய ப்ளஸ்னாக்கா எல்லாமே பெருசாக இருக்குதுங்க. ஹாலு பெருசு, பெட்ரூம் பெருசு, டைனிங் ஹால் பெருசு, கிச்சன் பெருசு, பூஜை ரூம் பெருசு. இது பெரிய வீடு. நான் சொன்ன மாதிரி ஒன் பை ஒன்றா பாருங்கள், பார்த்துட்டு கடைசியில் விலை விவரம் சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது கிச்சனு. கிச்சனுக்கு 2 ஜன்னல், அந்த பக்கம் வழி, எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, பாசேஜ் இருக்குது. இது வந்து பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு, இதுக்கு அட்டாச் பாத்ரூமு பெருசு. இதுக்கு வென்டிலேஷனுக்கு 2 விண்டோ இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து டைனிங் ஹாலு சரிங்களா. இது டைனிங் ஹால், இது ஹாலு பெருசாக இருக்குது. இது வந்து பாத்து இது பாருங்கள், அட்டாச் பாத்ரூமு. இதுக்கு 2 விண்டோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு இங்கே பாருங்கள், இது பூஜை ரூம், பெரிய பூஜை ரூமு. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே சோஃபா போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன் இதே மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துட்டு விலை விவரம் சொல்கிறேன், எங்கே இருக்குது எல்லா விவரமும் சொல்ல போகிறேன் நான். இப்போ மேலே போக போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக வென்டிலேஷனுக்கு இங்கே ப்ரொவிஷன் இருந்து பில்லாடி கேப் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் வந்தீங்கனாக்கா அப்படியே எதுவுமே செலவு பண்ண தேவையில்லைங்க, அப்படியே ரெடி டு மூவாக இருக்குது. அழகாக குடி போய்க்கலாம். கீழே வந்து கண்டிப்பாக ஒரு 14,000-15,000 வாடகை போகும், ஏன்னா பெருசாக இருக்குது. மேலே 9,000 விட்டுருந்தாங்க, நீங்கள் 10,000 தாராளமாக விடலாம். அப்போ 25,000 வாடகை வந்துடுங்க. இல்லை நீங்கள் ஓன் யூஸுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக இருக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் பஜாரு ஸ்கூல், எஸ்பிஓ ஸ்கூலு, இந்த பக்கம் போனாக்கா உங்களுக்கு டெம்பிள் ஸ்கூலு, மெயின் ரோடு, மெட்ரோ எல்லாமே இருக்கக்கூடியது. மேலே போய் பார்த்துட்டு விலை விவரம்லாம் சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து மேலே வந்துட்டோம் சரிங்களா. மேலே ஒரு போர்ஷனு, இதுக்கு மேலே வந்து பாருங்கள் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. மேலே ஏற மாதிரி படிக்கிட்டு இருக்குது. மேல் போர்ஷனை பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன எக்ஸ்டென்ட் பண்ணியும் கட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. பில்லர் நீங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு அழகாக இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து படிக்கட்டு, அழகாக வந்து கூலிங் டைல்ஸ் போட்டிருக்குறாங்க. சொருகோடு உள்ளுக்குள்ளே வாங்க. வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கிட்டு ஒரு பெட்ரூமு, இங்கிட்டு ஒரு பெட்ரூமு, கிச்சனு நல்லா பெருசாக இருக்குது. இது ஹாலு, மேலே லாஃப்ட்டு, பெரிய பெட்ரூம் இது. சரி, வந்து பெருசாக இருக்குது பாருங்கள். பாத்ரூம் பாருங்க, அட்டாச் பாத்ரூம், பெரிய பெட்ரூம் மேலே பாருங்க. லாஃப்ட் பெருசா இருக்கா, இது ஹாலு, இது கிச்சனு, இங்க வந்து ஒரு பெட்ரூம், இதுவும் அட்டாச் பாத்ரூம், ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் பெருசா இருக்கு. அதை விட இதை விட பெருசா அது. இங்க வந்து ஒரு கிச்சன், வென்டிலேஷன் இருக்குது. விலை விவரம் சொல்கிறேன் வாங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, இது ஏன் விலை கம்மியாக வருது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி விலையும் சொல்லிடுறேன் நான். விலை 85,00,000 தாங்க. டூப்ளெக்ஸ் மாடல் வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்டு நாங்கள் 85,00,000 விற்றோம். இந்த ஏரியா அந்த மாதிரி மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில், 500 மீட்டர் தான் உங்களுக்கு விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட். அங்கிட்டு போனோம்னாக்கா மெயின் ரோடு, லெஃப்ட்டில் போனாக்கா சூரப்பட்டு மெயின் ரோடு, கொஞ்ச தூரம் போனால் கடப்பா ரோடு, அதுக்கெல்லாம் நடுவில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ரோடு பாருங்கள், 10 அடி பைக்கில் எவ்வளோ நிற்கிது பாருங்கள். அழகாக வரலாம் போகலாம் பைக்கு. இதுதான் மைனஸ்ஸு, மற்றபடி வேறு எதுவுமே மைனஸ் கிடையாது. நல்லா ஓன் யூஸ் பண்ணி கட்டினது, 13 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துமலாம் இப்போ கட்டிருப்பாங்க. இப்போ வரைக்கும் ஒரு கிராக் இல்லை பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீட்டை நிறைய பேர் வாங்குவீங்க. சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணோம்னாக்கா இந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம். எங்களுக்கு நல்லா வேணும்னாக்கா நிறைய இருக்குது நம்மக்கிட்ட சரிங்களா. அதுவே 1.5 கோடி, 1.5 கோடி. இப்போ 85,00,000ங்கிறது ரொம்ப ரீசனபான ரேட்டு. இன்னொரு பெரிய ப்ளஸ் சொல்கிறேன், 1230 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 30 அடி ஃப்ரண்டேஜ், 41 அடி லென்த்து, தெற்கு பார்த்த மாதிரி எல்லாமே வாசி இருக்குது. 30 அடி ஃப்ரண்டேஜ், 1230 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட்னாக்கா நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. இங்கே 7,000 ரூபாய்க்கு கம்மி இடமே கிடையாது. இந்த ஏரியாலாம் குறைஞ்சபட்சம் 8,000-9,000 தொட்டுருச்சு, நான் 10 அடிங்கிறதுனால சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் லேண்டு காஸ்ட்டு கணக்கு போடுங்க. லேண்டுக்கு தான் இப்போ நம்ம காஸ்ட் கொடுக்குறோம், வீடு ஃப்ரீயாக வர்ற மாதிரி.
அது ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மொத்தமாகவே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு நினச்சக்கூடாது. லேண்டு காஸ்ட்டு மட்டும்தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, லேண்டு அப்ரிசியேஷனாக அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த யாராவது பிடிச்சிருந்தனாக்கா புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். 85 லட்சம் ரூபா லோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 20-30% 40% கட்டினாமல் வச்சு லோனு போட்டுக்கலாம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இருக்குது, த்ரீஃபேஸ் கரண்ட் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, மெட்ரோ வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில், உங்களுக்கு குளத்துக்குள்ளே ரொம்ப பக்கத்தில். ஸோ ஒன்றை புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட்லேருந்து நான் உங்களுக்கு எங்களுடைய அசோசியேட் மிஸ்டர் யுவராஜ் நம்பர் தெரியல தெரியுது, கால் பண்ணுங்கள்.